வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் உங்களை வரவேற்கிறேன். நயன்தாரா நடிப்புல, விக்னேஷ் சிவன் தயாரிப்புல, மிலிந்திராவ் இயக்கத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் நெட்ரிகன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன, யார் யார் நடிச்சிருக்காங்க, படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முன்னாடி, இந்த படத்திற்கு நேரடியாக தொடர்பு இல்லாத அதே சமயம் இந்த தருணத்தில் நினைச்சு பார்க்கப்பட வேண்டிய ரெண்டு பேரை பற்றி சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு முதலாம் மாணவர், இந்த படத்தோட டைட்டில் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நெட்ரிகன் அப்படிங்கிற வந்து புள்ளி புள்ளி புள்ளியாக எழுதியிருப்பாங்க. அது வந்துட்டு பிரெய்லி முறை, அந்த பிரெய்லி முறையை பார்த்து அதோட ஸ்டைலில் உருவாக்கிடுறாங்க. பிரெய்லி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா வந்துட்டு பார்வையற்றவர்கள் கற்றுக்கிறதுக்காக, அவங்க எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து முறை. அதை உருவாக்குனவர் பார்த்தோன்னா லூயிஸ் பிரெய்லி. ஸோ அவர் உருவாக்குனவரை அவர் பேரை தான் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டைலில் தான் வந்துட்டு அந்த நெட்ரிகன் அப்படிங்கிற ஃபாண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவர் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். அதற்கடுத்து பார்த்தோன்னா இந்த படமாகட்டும், இதே போன்ற பேட்டர்னில் வெளியான இதுக்கு முன்னாடி வந்த சைக்கோ படமாகட்டும், ஒரு பார்வையற்றவர் சூப்பர் ஸ்கில்ஸோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரியல் லைஃப்பில், பட் ரியல் லைஃப்லையும் பார்வையற்றவர்கள் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, நிறையா உயரத்தை தொட்டிருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்த ஒருத்தர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஹெலன் கெல்லர். அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு படித்து பார்க்க வேண்டிய ஒன்று, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு சுயசரிதை வந்து தமிழ்லேயே இருக்குது, என் கதை அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஹெலன் கெல்லரோட சுயசரிதை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட வந்துட்டு அங்கனைஞ்சங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அந்த பிரெய்லி எழுத்து முறை தான். ஸோ வந்துட்டு இதை கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகங்கள் கண்ணதாசன் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு வில்லன், அவனை கண்டறியக்கூடிய ஒரு கதாநாயகி. ஸோ கதாநாயகி வந்து கண்ணு தெரியலை. கதாநாயகி நயன்தாரா நடிச்சிருக்காங்க, வில்லனாக வந்துட்டு அஜ்மல் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நயன்தாராவுக்கு உதவி செய்யக்கூடிய கதாபாத்திரங்களாக போலீஸ் அதிகாரியாக வந்து மணிகண்டனும், அதே போல் நயன்தாராவுக்கு ஒரு தம்பி போன்ற கதாபாத்திரம் சரண் சக்தி நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட மியூசிக் பார்த்தோன்னா வந்து கிரீஸ் கோபாலகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே படத்தில் வந்துட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப நல்லா ஹிட் ஆயிருக்கு, சிச்சிரம் வாய்ஸில். ஸோ அந்த பாட்டு நல்லாயிருக்கு. படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ரீசெண்டாக ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளில் வந்து இந்த ஸ்டோரி பிளாட்டில் ரெண்டு படம் வந்துருச்சு, அதாவது ராட்சசன் அப்புறம் பார்த்தோன்னா சைகோ. ராட்சசன்லையும் பார்த்தோன்னா ரெண்டு படத்துலையும் பார்த்தா பெண்களை கடத்தி வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு வில்லன், அவனை கண்டறிகிற கதாநாயகர். அதில் வந்துட்டு அவருக்கு விஷ்ணு விசாலுக்கு நல்லாவே கண்ணு தெரியும், ஒரு போலீஸ் அதிகாரி. பட் சைகோவில் பார்த்தா உதயநிதி கண்ணு தெரியாது. ஸோ ஸ்டோரி பிளாட் வந்து சேம் தான், அதே ஸ்டோரி பிளாட் தான் இந்த படத்துலையும். பட் ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்லைன் பிளாட், ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா படங்களுக்கு அது சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விதத்தில் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயினில் நயன்தாராவும் அஜ்மலும் ஒரு சமயத்தை ஒன்றா போயிட்டுருக்காங்க. ஸோ அஜ்மல்லேருந்து எப்படி நயன்தாரா தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கனைச்சாங்கன்னா வந்து டேரக்டர் அவரோட டச் கொடுத்துருக்காரு. டேரக்டர் பார்த்தோன்னா மிலிந்த் ராவ். இதுக்கு முன்னாடி அவள் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு படம், அதுவும் ஒரு ஹாரர் படம், நல்லாயிருக்கும், சித்தார்த் ஆண்ட்ரியாவில் நடித்தது, ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவர் நல்லாவே இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தோன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு கொரியன், சவுத் கொரியன் படம், பிளைண்ட் அப்படிங்கிற சவுத் கொரியன் படத்தோட வந்துட்டு ஒரு ரீமேக் தான், ஒரு பேஸ்டான அந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வந்துட்டு ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது முதல் முறையாக இந்த படம் தமிழில் வந்துருந்தா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளில் ராட்சசன், சைகோ எல்லாமே வந்ததுனால அதே ஸ்டோரி பிளாட், பட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்குது, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, பாடல் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.